لبيك اللهم لبيك لبيك لا شريك لك لبيك إن الحمد والنعمة لك والملك لا شريك لك لبيك اللهم لبيك. السلام عليكم ماجد أكا. வலைக்கம் சலாம் சித்திக்கா. என்ன சித்திக்கா, உங்கள் அம்மா கூப்பிட்டுட்டே இருக்கு, நீ பாட்டுக்கு நிற்காமல் போய்கிட்டே இருக்க, கொஞ்சமாவது ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டியா? ஏக்கா எனக்கு தெரியும், உங்கள் வேலையை பார்த்துட்டு போங்க, சும்மா ஏதாவது சொல்லிகிட்டே இருக்காதிங்க, நான் விளையாட போகிறேன், அந்த நேரத்தில் கூப்பிட்டா யார் பாப்பா? எங்கள் அம்மாவுக்கு வேறு வேலையே இல்லை, வீட்டை ஏன் தம்பி இருக்கான், அவனை கடைக்கு போய் ஏதாவது வாங்க சொல்கிறது கிடையாது, என்ன தான் பகல் முழுதும் அங்கே இங்கேன்னு போக சொல்லிக்கிட்டே இருக்கோம், அதான் எரிச்சப்பட்டு நான் பாட்டுக்கு போகிறேன். அது சரிதான், உனக்கு அது நல்லதாக தெரியுது, ஆனால் அப்படி போகக்கூடாது சித்திக்கா, தாய் சொல்லை தட்டக்கூடாது, அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை தவறாமல் கேட்டு நடந்துக்கிடணும். இப்போ விளையாடலைனா நாளைக்கு போய் விளையாடலாம், இனிமேலாவது நான் சொல்கிறத கேளு. சரிக்கா, நான் என் சீக்காளி வீட்டுக்கு போயிடலான்னு தான் இருந்தேன், இனிமேல் பெரியவங்க என்ன சொன்னாலும் கேட்பேன். சித்திக்கா நீ முதல்ல ஒழுங்கா ஓதவா, அப்பந்தான் அத்தா அம்மாட்ட எப்படி நடந்துக்கிடணுமோ, அண்ணன் தம்பிகிட்ட எப்படி நடந்துக்கிடணுமோ, ராரா ராதிகிட்ட அண்ணா நன்னிட்ட எப்படி நடந்துக்கிடணுமோ நீ தெரிய முடியும். என்னக்கா அங்கே ஓததானோ சொல்லுவாங்க, வேற என்ன சொல்ல போகிறாங்க, படிக்கவே நேரம் இல்லை, இதில் வேற ஓதையா வேண்டவே வேண்டாம்ப்பா, ஆளை விழுங்கக்கா நான் போகிறேன். ஏ பிள்ளை இங்கே வா, இங்கே உட்காரு, நம்ம பெற்றோர்கள் நம்மளை என்ன சொன்னாலும் கேட்கணும், அவங்க நம்ம மேலே திருப்தியாக இருக்கணும், அப்போ தான் அல்லா நம்ம மேலே திருப்தியாக இருப்பான், அவங்க சொல்கிற பேச்ச கேட்டுருந்தா தான் சொர்க்கம் தருவான். அவங்கள சீ தோ போ அவளை இவளை நீ சாவு அப்படி இப்படின்னு சொன்னால் நமக்கு நரகம் தான் கிடைக்கும், புரியுதா? என்னக்கா நரகம் கிரகம் சொல்லி பயம் காட்டாதீங்க, ஒரே தோணத்தோணுன்னு ஏதாவது சொல்லிக்கிட்டே இருந்தால் எப்படி அவங்க பேச்சை கேட்க முடியும்? முதல்ல பெற்றவங்க பிள்ளைகளிடம் அன்பாக இருக்கணும், நம்மளை விட அடுத்தவங்களை உயர்த்தி பேசினா நமக்கு கோபம் வரதானும் செய்யும், அதான் அவங்க என்ன சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன். ஆமாம், நீ சொல்கிறது போல பெற்றவங்க பிள்ளைகளை சபிக்கக்கூடாது, நாசமாக போகிறவளை, பெதியில் போகிறவளை, கொள்ளையில் போகிறவளை, நீ எல்லாம் என் உயிரோடு இருக்க, நீ எல்லாம் சாவேயானே என்று கொலை ஒதுத்து சொல்லி அதை போல நடந்தால் இழப்பு உங்களுக்கு தான், புரிந்து நடந்துக்கோங்க. ஆமாங்கா, அதிகமாக ராதி நன்னிமார்கள் கோபத்தில் திட்டுதுங்க, அதுக்கு கிட்டே போய் ஹதீஸில் இப்படியெல்லாம் திட்டக்கூடாதுன்னு சொன்னால் எடு விளக்கமாத்த, எனக்கே அறிவுரை சொல்ல வந்துட்டேன்னு சொல்லுறாங்க. அன்னைக்கே ஒரு பயானில் கேட்டேன், பெண்கள் அதிகமாக நரகத்தில் இருப்பாங்க, அவங்க அதிகமாக சபிக்கிறதாளன்னு அப்படி சொன்னாங்க. சித்திக்கா நம்மளை விட பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும், நம்மளை விட சின்னவங்க மேலே அன்பாக இருக்கணும், யாருக்கும் தொல்லை கொடுக்கக்கூடாது, எல்லாத்துக்கும் உதவியாக இருக்கணும். எதுக்குக்கா அடுத்தவங்களுக்கு உதவணும்னு சொல்கிறீங்க, மற்றவர்களுக்கு உதவுனா நமக்கு நன்மை கிடைக்குமோ? ஆமாம் ஆமாம், மற்றவர்களுக்கு உதவுனா நமக்கு நன்மை உண்டு. ஒரு வயசானவங்க ரோட்டில் தண்ணீர் குடத்தை தூக்க முடியாமல் திரு திருன்னு முழிச்சுக்கிட்டு இருந்தாலோ, அல்லது வேற யாரோ ஒருவர் ஒரு சுமையை தூக்க முடியாமல் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தாலோ, நாம் போய் ஒரு கை பிடிச்சி விடுவதற்கும் நமக்கு நன்மை உண்டு. அதை போல் இரண்டு பேர் வாசலில் சண்டை போட்டுட்டு இருந்தாலும் வாசலில் நின்று வேடிக்கை பார்க்காம போய் விலக்கி விடணும், அதுக்கும் நமக்கு நன்மை உண்டு சித்திக்கா. இதுக்கெல்லாமா நன்மை உண்டு? ரொம்ப வியப்பாக இருக்குது. சரிக்கா, நீங்கள் எனக்கு இன்றைக்கி பல அட்வைஸ் பண்ணியிருக்கீங்க, அதை நான் ஃபாலோ பண்ணுறேன். சரி, நேரமாச்சு வரேங்க்கா. அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்படைய அல்லாவிக்கே நம் புகழ் அனைத்தும். நம் அனைவரின் மீதும் அல்லாவின் அருள் இறங்க துவா செய்து எனது பேச்சை துவங்குகிறேன். எனக்கு தரப்பட்ட தலைப்பு சொர்க்கத்தில் ஒரு நதிகள். சொர்க்கத்தில் துர்நாற்றம் இல்லாத கலங்காத கஸ்தூரி மலையிலிருந்து வெளிவரும் சுத்தமான ஆறு இருக்கு. வன்ஹாரும் லபனின் லம்யத கையொருதமோ, சொர்க்கத்தில் பாலாறும் உண்டு, அதன் கலர் வெள்ளையாக இருக்கும். சுத்தமான தூர்வாடை இல்லாது இனிமையான மதரச ஆறும் தேனாறும் உண்டு. இந்த ஆறுகள் சொர்க்கத்தில் ஜன்னதுல் ஃபிர்தௌஸ் என்ற சுவனம் இருக்கு, அதிலிருந்து வெளியே வருகிறது. இந்த ஆறுகளின் கரைகள் முத்து கலசங்களால் ஆனது. இந்த ஆற்றின் மண் கஸ்தூரி வாடை போல இருக்கும். விதவிதமான பழங்களும் சுவனத்தில் கிடைக்கும். இந்த உலகத்தில் வாழும் போது சொர்க்கத்தில் உள்ள பழகுலை கிடைத்தால் உலகம் வழியும் வரை அது நமக்கு போதுமாக இருக்கும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். சொர்க்கத்தில் இருக்கும் மரத்தை 100 வருடம் நடந்தாலும் அதன் நிழலை கடந்து விட முடியாது.
அவ்வளவு பெரியதாக இருக்கும். வானத்தில் சித்ரதுல் முன்தாஹா என்று இடம் உண்டு. அது ஒரு இழந்த மரம். அந்த மரத்தின் தூரில் இருந்து இரண்டு பேரும் ஆறுகள் உற்பத்தி ஆகிறது. அதன் பெயர் சல்சபில். இன்னும் கௌசர் என்ற ஆறுக்கும் அதுபோல வானத்தில் மலக்குகள் தோலவும் மஸ்துதுல் மக்மூர் என்ற பள்ளிவாசலும் உண்டு. கௌசர் என்றால் அது நீளமான ஆழமில்லாத நதியாகும். அதன் இரு கரைகளும் பொன்னால் ஆனது. தண்ணீர் ஓடும் இடம் முத்துக்களாலும் மாணிக்க ஆனது. அந்த மண் நல்ல மனமுடையது. அந்த தண்ணீரின் சுவை நல்ல இனிப்பானது. நல்ல வெள்ளையாக இருக்கும். இந்த மாளிகையில் மேலுள்ள மாளிகையில் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்கியிருப்பார்கள். பாக்கியம் நிறைந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சுவனத்தை அல்லாஹ் நாம் அனைவருக்கும் தந்தருள துவா செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.